ஹாய் கைஸ் வெல்கம் பேக்ஸ் இப்போ நீங்கள் உள்ள பார்த்துக்குற மாதிரி ஒரு சூப்பரான போஸ்ட்டாக தான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஒரு எயிட் பேக்கேஜ் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பண்ண நீங்கள் எடிட் பண்ணிக்குங்க ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறது வந்து பார்த்தீங்கனாக்க ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ வீடியோவில் பொறுத்த மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டுங்க சாப்பிட்றா அட்லீஸ்ட் இன்னும் ரெண்டு மூணு பேருக்கா இந்த வீடியோ போய் சஷ்டன் ஆகும் ஓகே ஸோ மறக்காமல் லைக் மட்டும் தட்டிட்டுங்க ஸோ ஓகே ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னாக்கா டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் அது இங்கே கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸோ டேட்டா வந்து பதினெட்டு பேஜுக்கு வந்து பண்ண வந்துடுங்க ஸோ இதில் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணி கொண்டாங்க ஸோ அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டேன்னு ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஒன் போஸ்ட் டூ போஸ்ட் த்ரீ போஸ்ட் ஃபோர் போஸ்ட் ஃபைவ்லேருந்து இருந்து எயிட் வரைக்கும் நவுன் பண்ண கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையான அப்ரிஷேர்ட் எக்ஸல் ஃபைல் அண்ட் அதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் எல்லாமே நவ் பண்ண கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எந்த போஸ்ட் எடி பண்ணிக்கிறோம் ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டீரியல் நீங்கள் டவுன் பண்ணிங்கன்னு நீங்கள் அப்ரிஷேட் யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அது கீழே டவுனுக்கு கொடுத்து நீங்கள் பார்க்க டேட்டா உங்கள் ஹைட் மெஷ்ரீல் இன்புட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ எல்லாமே வந்து பண்ணால் கொடுத்துருக்கோம் ஸோ கரெக்டாக நீங்கள் எந்த போஸ்ட் ஸ்டடி பண்ணிங்களோ ஸோ அதை வந்து பண்ண நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிங்க ஓகே ஆப் சொல்லலாம் ஸோ ஓகே நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்க்கோம் இப்போ நீங்கள் வந்து பண்ணால் ஐட் மோஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எடி பண்ண அந்த போஸ்ட்டை நீங்கள் இன்புட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஜஸ்ட் அது வந்து பண்ண நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா வந்து பண்ணி இப்போ தான் கொடுத்துருவோம் ஜஸ்ட்டு நான் எல்லாமே வந்து பார்த்தா கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் எடி பண்ணுற பிக்கை மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ண போகிறீங்க ஓகே ஆப் ஸோ அது எப்படின்றது வந்து பண்ண ஒரு ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் நான் வந்து பண்ணாக்க குயிக்காக வந்து பண்ண சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட்டை வந்து பண்ண ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில ஜஸ்ட் நம்ம பிக்க மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ ஓகே ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான் அப்படியே பேக் போயிட்டு ஸோ உங்ககிட்ட இருக்கிற ப்ரோஷரியை ஓப்பன் பண்ணிட்டு பேக் ரிமூன் கொடுத்துங்க இதில் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணி கொண்டு ரிமூவ் பேஞ்சின்னு ஒரு வெப்சைட்டே இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் கீழே அப்படியே இமேஜ் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் ரிமூவ் பண்ண வேண்டிய உங்களுடைய பிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி ஸோ நான் வந்து பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே எங்கே இருக்குது ஓகே ஜஸ்ட் நான் வந்து பண்ண இந்த பிக்கை நான் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பாருங்கள் நீங்கள் அப்லோட் பண்ண பிக்கோட பேக்ரௌண்ட் வந்து பண்ண ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஜஸ்ட் இல்லை டவுனுக்கு கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கோங்க ஓகே அப்படி சொல்லலாம் ஓகே ஜஸ்ட் இப்போ நம்ம ஐட் மிஷின் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே இதில் நான் எப்படி பிக்கு சேஞ்ச் பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸு உங்களுக்கு மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து பாரேன் அந்த நான் கொடுத்துருக்க மியூசிக் மேலே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாக்க பேக்ரவுண்டு பிக்கு செகண்ட் ஒரு பிக்கு இருப்பாருங்க அந்த பிக்கை நீங்கள் செல போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த த்ரீ பட்டனை கிளீட் போயிட்டு காப்பிஃபிட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பிக்கு நீங்கள் செல்ல போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃப்டி இதில் அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டுங்க சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பதினாக்கை அந்த பிக்கை நீங்கள் டிலிட் பண்ணிவிட்டுங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்க நீங்கள் செல்ல போயிட்டு கீழமோ சொல்லி போய்ட்டு தப்பு சொல்லி போய்ட்டு உங்கள் பிக்கு தொலை சைஸை நீங்கள் அட்ஜஸ்மெண்ட் பண்ணி கடந்து பண்ணால் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டுங்க சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பதினாக்கி சுக்கீல் நான் கொடுத்துருக்க பிக் இருக்குது அந்த பிக்கு நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் கிரெஃப்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் டியூப்ளிகேட் பண்ணிங்களா ஸோ அதில் கீழே இருக்கிற பிக்கை நீங்கள் சில போய்ட்டு எஃப்ட்குள்ளே போயிட்டு இதில் கரு எஃப்ட் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அங்கே காப்பி பண்ண எஃப்ட் இதில் அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டுங்க ஜஸ்ட் அவ்வளோதான் இப்போ நான் கொடுத்துருக்க அந்த பழைய பிக்கை நீங்கள் டீல் பண்ணிவிட்டுங்க சொல்லுதான் ஸோ இப்போ கீழே ஒரு பிக்கு இருக்கா அந்த பிக்கை நீங்கள் செல்ல போய்ட்டு கீழே மோட்ஸ் போய்ட்டு தாப்சில் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பாயிங்கனாக்கா ஸோ அந்த ஷேடோ ஃபிட் வந்து பண்ண குளி கடிச்சிரும் சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு மேலே சரிங்க இதை கிளிப் போய்ட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டி வச்சுட்டு மேலே சூப்பர் நீங்கள் கிளிப் போயிட்டு இதில் கிரேஃப் ரமேஷ் அது நீங்கள் செல்ல பேட்டி கீழே எஸ்பெட் பண்ணால் ஸோ இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னாக்க எஸ்பெட் ஆயிரும் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு போஸ்ட் வந்து பார்த்தேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி எடிட் பண்ண சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு நான் இந்த போஸ்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே ஜஸ்ட் இது எப்படி பிக்கு சேஞ்ச் பண்ணி பார்த்துலாமா ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிசவங்கிட்டு மீடியா கொடுத்தேன் ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்தேனா இந்த பிக் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஜஸ்ட் இது நீங்கள் லாங் ப்ளஸ் பண்ணி கரெக்டாக அந்த நான் கொடுத்துருக்க பிக் மேலே நீங்கள் ஆட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்து நான் கொடுத்துருக்க அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு குள்ளே போயிட்டு இந்த திரு பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃப்டி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண இதில் அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணிட்டு சொல்லலாம் இப்போ நான் கொடுத்துருக்கேன் அந்த பிக்கை நீங்கள் செலவில் போய்ட்டு மேல் டீட் ஆப்ஷனுக்கு கொடுத்து நீங்கள் டீல் பண்ணிவிட்டுங்க நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஆட் பண்ண பிக்கை நான் செல்ல போய்ட்டு கே மூட் சில் போயிட்டு தரப்பு போய்ட்டு இப்போ உங்களுக்கு பிக்கு தோமா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பழவங்களோட பிக்கு கொஞ்சம் ப்ரைட்னஸ்ஸாக கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்க அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண மட்டும் சொல்லிடுறேன் ஜஸ்ட்டு அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் போய்ட்டு எஃபெட்டுக்குள்ளே போயிவிட்டேன் இதில் எக்ஸ்போஷன் கம்மாக இருக்காது அது நீங்கள் போய்ட்டு இதில் வந்து பழங்களுடைய பிக்கு கொஞ்சம் ப்ரைட்னஸ்ஸாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட்டு இதை வந்து பழைய நீங்கள் மூவ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்கும் ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இதுவும் அதே சேமாதிரி தான் மேலே செட்டி கேள்ப்பேட்டு இந்த ஃப்ரேம் வெயிட் நீங்கள் சிஸ்டி மாற்றி டேட்டை நீங்கள் எஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இதே சேம் மெத்தட் தான் மீதி இருக்கிற போஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ண போகிறீங்க பிக் ஸோ அதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தொட்டு இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நிஷ்யூ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்